Welcome, my dearly beloved sons and daughters, to another wonderful study on the two witnesses. என் அன்புக்குரிய மகன்மார்களே, மகள்மார்களே, இரண்டு சாட்சிகளை குறித்த வேத பாடத்தில் மற்றும் ஒரு அற்புதமான தியானத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். And we are going to continue this study on the two witnesses from what we studied last week. கடந்த வாரம் இரண்டு சாட்சிகளை குறித்து நாம் படித்து தியானித்த அதே பாடத்தை இன்றைக்கு மீண்டும் தொடர போகிறோம். Here's a recap about what we studied last week. கடந்த வாரம் நாம் படித்த தியானத்தின் ஒரு சிறு தொகுப்புரையை இப்பொழுது காண்போம். The two witnesses will call Israel to repentance, to the knowledge of the true living God through the preaching of the gospel of the kingdom. இந்த இரண்டு சாட்சிகளும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதன் மூலம் இஸ்ரவேல் தேசத்தார் யாவரும் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்வதற்கு ஏதுவான மனந்திரும்புதலை அடையும்படி பிரசங்கிப்பார்கள். In the last days message that the Lord Jesus Christ preached in Matthew chapter 24, மத்தேயு 24 அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிரசங்கித்த கடைசி நாட்களின் செய்தி என்னவென்றால், In verse 14 he says like this. 14 வசனத்தில் இப்படியாக சொல்கிறார், And this gospel of the kingdom shall be preached in all the world and then the end come. ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். He said this gospel of the kingdom. ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் என்றார். Which is this gospel of the kingdom? ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் எது? It is the very gospel that the Lord Jesus Christ himself preached during his days. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தாமே அவருடைய நாட்களில் பிரசங்கித்த அதே சுவிசேஷம் தான் அது என்கிறேன். That is the message that one of the three angels in book of Revelation chapter 14 preach. வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரத்தில் அந்த மூன்று தூதர்களிலே ஒருவர் அந்த செய்தியை தான் பிரசங்கிக்கிறார். The message that the two witnesses will be preach will be about the coming wrath of God and the coming of the kingdom of God. வரப்போகிற தேவனுடைய கோபாக்கினையை குறித்தும் வரப்போகும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் தான் இந்த இரண்டு சாட்சிகளும் பிரசங்கிப்பார்கள் என்பதை தெளிவாக அறிந்து கொள்கிறோம். We concluded last week by saying that the two witnesses have a global ministry. இரண்டு சாட்சிகளும் உலகளாவிய ரீதியில் ஊழியம் செய்வார்கள் என்று சொல்லி கடந்த தியானத்தை நிறைவு செய்திருந்தோம். In Revelation chapter 11 verse 3, வெளிப்படுத்தல் 11 அதிகாரம் 3 வசனத்தில், It tells us their ministry lasts for 3.5 years. அவர்களுடைய ஊழியம் 3.5 வருஷத்துக்கு நீடிக்கிறதாக பார்க்கிறோம். And they are dressed in a sackcloth that is very familiar to the tradition of Israel. இஸ்ரவேலின் பாரம்பரியத்துக்கு மிகவும் பரிச்சயமான ரெட்டு வஸ்திரம் உடுத்தி இருக்கிறார்கள். If any other person in any other nation which have no cultural link to a sackcloth will consider such a person as someone who is out of his mind. ரெட்டு வஸ்திரம் உடுத்துகிறதை பழக்கமாய் கொண்டிராத, அந்த கலாச்சாரத்தின் பின்னணியை சார்ந்திராத வேறு எந்த தேசத்து மக்களும் அப்படிப்பட்ட ஒருவரை பார்க்கும் பொழுது அவர்கள் புத்தி பிசகினவர்கள் என்றே நினைத்துக் கொள்வார்கள். I remember an incident right now that happened in the 1980s. 1980 நடந்த ஒரு சம்பவம் இப்பொழுது என் மனதில் நினைவுக்கு வருகிறது. I used to live in the most southern part of the state of Tamil Nadu. தமிழ்நாட்டின் தென்கடைக்கோடி பகுதியிலே நான் அப்பொழுது வாழ்ந்து வந்தேன். So whenever we go out to have a cup of tea, எப்பொழுது ஒரு கோப்பை தேநீர் பருக நாங்கள் வெளியில் போனாலும், you know, in those days they don't have fanciful cafes to sit down and have a nice cup of tea or coffee. நன்றாக சாய்ந்து உட்கார்ந்து வசதியாக ஒரு கோப்பை தேநீரோ காஃபியோ பருகுவதற்கான வசீகரிக்கக்கூடிய பானகங்கள் அந்த நாட்களிலே இருந்ததில்லை. It's just a simple shop where everybody stands by the shop to drink a cup of coffee or tea. வருகிற எல்லாருமே ஒரு கோப்பை தேநீரோ காஃபியோ பருகும்படி நின்று கொண்டே குடிப்பதற்கான ஒரு தெருவோரம் இருக்கும் டீ கடை மாத்திரம்தான் இருக்கும். So one day when I went to this place where we used to frequent to drink
a cup of tea. ஆகவே ஒரு நாள் நாங்கள் வழக்கமாக தேநீர் பருகக்கூடிய அந்த கடைக்கு ஒரு நாள் நான் போயிருந்தேன். While we were drinking tea, அங்கே நாங்கள் தேநீர் பருகிக் கொண்டிருக்கையில் I heard a voice from behind me saying, "Sir, ஐயா" என்று கூப்பிடுகிற ஒரு சத்தத்தை எனக்கு பின்னால் இருந்து வர கேட்டேன். So when I turned around, I saw a tall 6-foot man. நான் அங்கே பார்க்க திரும்பிய பொழுது 6 அடி உயரமுள்ள ஒரு பெரிய மனுஷன் நிற்க பார்த்தேன். Before you jump into a wrong conclusion thinking it was an angel, பின்னாலே நின்றவர் ஒரு தூதன் தான் என்ற ஒரு தவறான முடிவுக்குள் நீங்கள் வந்து விடுவதற்கு முன்பு நான் சொல்லிவிடுகிறேன். You must listen to the complete story first. முதலாவது நீங்கள் முழு கதையையும் கேட்க வேண்டும். So when I turned back and I saw this tall, huge man, நான் திரும்பியதும் உயரமான இந்த ஒரு பெரிய பிரம்மாண்ட மனுஷனை பார்த்தேன். He was not wearing any shirt. அவர் எந்த மேல் சட்டையும் அணிந்திருக்கவில்லை. And from the knee downwards, it was bare. முழங்காலுக்கு கீழே வெறும் கால் தான் இருந்தது. He only had like a skirt from his waist up to the knees. இடுப்புக்கு கீழே முழங்கால் வரை ஒரு குட்டை பாவாடை போல் தான் அணிந்திருந்தான். And what was that cloth? It was sackcloth. அதுவும் சணல் வஸ்திரமே, ரட்டு துணிதான். He stretched out his hands and said, "Give me 50 paisa." கையை நீட்டி எனக்கு ஒரு 50 பைசா கொடுங்கள் என்று கேட்டார். So he was a beggar. ஆகவே அவர் ஒரு பிச்சைக்காரர். Then why is he dressed like that? அப்படியானால் ஏன் அவர் அப்படி ரட்டுடுத்தி இருக்க வேண்டும்? Then the tea shop owner said he is a madman. அப்பொழுதுதான் டீ கடைக்காரர் அவன் ஒரு பைத்தியக்காரன் என்றார். People in India don't dress like that. இந்திய வாழ் மக்கள் அப்படி வஸ்திரம் உடுத்த மாட்டார்கள். And I'm sure people in other modern cultures don't dress like that. அதுபோலவே நிச்சயமாகவே நவீன கலாச்சாரத்தை சேர்ந்த ஒருவரும் அப்படி உடுத்த மாட்டார்கள் என்று நம்புகிறேன். Recently during the lockdown period of the coronavirus, சமீபத்தில் கொரோனா தொற்று கிருமியின் பொது முடக்கத்தின் நாட்களின் போது, there appeared a man in the US who was dressed in a sackcloth and went around preaching, asking people to repent from their sins. அமெரிக்க தேசத்திலே சணல் வஸ்திரம் தரித்த ஒரு மனிதர் அந்த தேசம் எங்கும் இருக்கிற மக்கள் தங்கள் பாவங்களில் இருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். He sincerely claimed that the Lord told him to dress in a sackcloth, go around the cities of the US and preach, asking people to repent and turn back from their wicked ways. ரட்டு வஸ்திரம் உடுத்தினவராக தேசத்தின் எல்லை எங்கும் போய் ஜனங்கள் தங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி ஜீவனுள்ள தேவன் பக்கம் வர வேண்டும் என்று கர்த்தத்தரிடத்தில் பிரசங்கிக்க சொன்னார் என்பதை மிகவும் உளப்பூர்வமாக உண்மையாக வெளிப்படுத்தினார். This young man faithfully went from street to street, city to city in the US preaching. இந்த வாலிபன் உண்மையாகவே பட்டணம் விட்டு பட்டணம் தெரு தெருவாக அமெரிக்க தேசத்தில் நடந்து திரிந்து கர்த்தருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். But sadly, there were not even a few people who stood to listen to him. ஆனால் அவருடைய பிரசங்கத்தின் வார்த்தைகளை ஒரு சிலர் கூட நின்று கேட்கவில்லை என்பது வருந்தத்தக்க வேதனையாகும். Furthermore, that kind of a dressing was foreign to the culture of the US. அதைவிட அப்படிப்பட்ட ஒரு ரட்டு வஸ்திரம் உடுத்துகிற அந்த விதம் அமெரிக்க கலாச்சாரத்திற்கு முற்றிலும் மாறுபட்ட ஒன்றாகவே எடுத்துக்கொண்டார்கள். To dress in sackcloth is something that the long tradition of Israel is very familiar with. ஆனால் ரட்டு வஸ்திரம் உடுத்திக் கொள்வது என்பது இஸ்ரவேல் தேசத்தின் சரித்திரத்திலே நீண்ட நெடுங்காலமாகவே அவர்களோடு கூட ஒன்றித்து விட்ட ஒரு பாரம்பரியமாகும். Because in 4000 years of biblical history, ஏனென்றால் 4000 ஆண்டு கால வேதாகம சரித்திரத்திலே the prophets of Israel were seen usually wearing sackcloth. இஸ்ரவேலின் தீர்க்கதரிசிகள் பொதுவாகவே ரெட்டு வஸ்திரம் உடுத்தினவர்களாக காணப்பட்டது உண்டு. Even common people put on sackcloth and sit in ashes during times of fasting or mourning. பொதுமக்களும் தங்கள் உபவாசம் எடுக்கும் நாட்களிலும் துக்கம் கொண்டாடும் போதும் ரெட்டு வஸ்திரம் உடுத்திக் கொண்டவர்களாக சாம்பலில் உட்கார்ந்து இருப்பது வழக்கமாகும். In the book of Jonah chapter 3 we read like this. யோனா புஸ்தகத்தின் 3 அதிகாரத்தில் நாம் இப்படியாக படிக்கிறோம். When the king of Nineveh heard the prophetic message of the prophet Jonah, நினிவேயின் ராஜா
யோனா தீர்க்கதரிசியின் அந்த தீர்க்கதரிசனமான செய்தியின் பிரசங்கத்தை கேட்டவுடனே He put away his royal robes. தன்னுடைய ராஜ வஸ்திரத்தை களைந்து போட்டு விட்டார். Put on sackcloth and sat in ashes, repenting for the sins of the nation. இரட்டு வஸ்திரம் உடுத்தினவராய் சாம்பலில் உட்கார்ந்து தன்னுடைய தேசத்துக்குடியினுடைய பாவங்களுக்காக மனம் திரும்பி கொண்டிருந்தார். So the wearing of sackcloth very strongly conveys a message of repentance and turning away from wicked ways. ரட்டு வஸ்திரம் உடுத்திக்கொள்ளுதல் மக்கள் தங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி பொல்லாத வழிகளிலிருந்து விடுபட வேண்டும் என்ற மிகவும் கண்டிப்பான பலமான மனம் திரும்புதலின் செய்தியையே ஒலிக்க செய்கிறது. This fact establishes two very important aspects concerning the ministry of the two witnesses. இந்த ஒரு மாறாத உண்மை இரண்டு சாட்சிகளின் ஊழியத்தை குறித்த மிக முக்கியமான இரண்டு அம்சங்களை ஆணித்தரமாக வலியுறுத்துகிறது. Firstly, wearing of sackcloth is a tradition of Israel. முதலாவதாக ரட்டு வஸ்திரம் உடுத்திக் கொள்ளுதல் இஸ்ரவேலின் ஒரு பாரம்பரிய சம்பிரதாயமாகும். So that establishes the fact that their ministry will be centered in Israel. ஆகவே இது ஒன்றே அவர்களுடைய ஊழியம் இஸ்ரவேல் தேசத்தை மையமாய் கொண்டுதான் இயங்கும் என்ற உண்மையை மிகவும் தெளிவாக உறுதிப்படுத்தி விடுகிறது. Secondly, the wearing of the sackcloth conveys a message of repentance, humbling of the soul and turning away from wicked ways. இரண்டாவதாக ரட்டு வஸ்திரம் உடுத்திக் கொள்ளுதல் தங்களுடைய ஆத்துமாவை வருத்தி தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு மக்கள் மனம் திரும்பி தேவனிடத்தில் வர வேண்டும் என்ற செய்தியை மிகவும் பலமாக எடுத்துரைக்கிறது. This establishes the fact of the message that the two witnesses will preach. இதுதான் அந்த இரண்டு சாட்சிகளும் பிரசங்கிக்க போகிற செய்தியின் உண்மையை மிகவும் ஆதாரபூர்வமாக உறுதிப்படுத்துகிறது. They will strongly call Israel and the world to repentance. இஸ்ரவேலும் உலகமும் மனம் திரும்ப வேண்டும் என்ற பலமான ஒரு அழைப்பை அவர்கள் விடுப்பார்கள். Calling them to turn back from their wicked ways. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் திரும்பி வர வேண்டும் என்று அழைப்பு விடுப்பார்கள். And calling them to worship the true living God. மெய்யான ஜீவதேவனை தொழுது சேவிக்கும்படி அனைவரையும் அழைப்பார்கள். This was the message that the prophet Elijah carried. எலியா தீர்க்கதரிசி இந்த செய்தியையே சுமந்து திரிந்தார். He strongly called the nation of Israel to turn back from their wicked ways of worshiping idols to worshiping the true living God. இஸ்ரவேல் தேசத்தார் விக்கிரகங்களை வழிபடுகிற தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க திரும்பி வர வேண்டும் என்று வன்மையாய் கண்டித்து அவர்களுக்கு அழைப்பு கொடுத்தார். In Luke chapter 3 we read. லூக்கா 3 அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். This was also the strong message of repentance that the prophet John the Baptist preached. யோவான் ஸ்நானனாகிய தீர்க்கதரிசியும் இந்த மனம் திரும்புதலின் செய்தியை மிகவும் வன்மையாக கண்டித்து இடித்துரைக்கிறவராய் பிரசங்கித்தார். And in Matthew chapter 4 verse 17 we read the Lord Jesus Christ himself preaching, calling people to repentance from the beginning of his ministry. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தது முதற்கொண்டே ஜனங்கள் யாவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று இந்த சுவிசேஷ செய்தியை பலமாய் பிரசங்கித்தார் என்று மத்தேயு 4:17 பார்க்கிறோம். And the two witnesses being the last two prophets that the whole world will see. இந்த இரண்டு சாட்சிகளையும் தான் முழு உலகமே பார்க்க போகிற கடைசியான இரண்டு தீர்க்கதரிசிகளாக இருக்க போகிறபடியால் will carry and preach the same message of repentance. அவர்களும் அதே மனம் திரும்புதலின் செய்தியையே சுமந்து திரிந்து பிரசங்கிப்பார்கள். And the ministry will last for 3.5 years. அவர்களுடைய ஊழியம் 3.5 ஆண்டுகளுக்கு நீடிக்கும். And the scripture says they will prophesy during the period of time. அவர்கள் தங்கள் ஊழிய நாட்களின் போது தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது. Being prophets who prophesy, their entire ministry will be of great
prophetical nature. தீர்க்கதரிசிகளாய் தீர்க்கதரிசனம் உரைக்கிறபடியினால் அவர்களுடைய ஊழியம் முழுவதுமே தீர்க்கதரிசன தன்மையுடையதாகவே காணப்படும். And their prophetic ministry will fulfill Revelation 10:11. இவர்களுடைய தீர்க்கதரிசன ஊழியம்தான் வெளிப்படுத்தல் 10:11 வசனத்தை நிறைவேற்றும். And the scripture says like this. வசனம் இப்படியாக சொல்கிறது. And he said to me, you must prophesy again about many peoples, nations, tongues and kings. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். And the ministry of the two witnesses prophesizing to nations, kings, different people groups in different languages has a global impact. அநேக ஜனங்களுக்கு ஜாதிகளுக்கு பல பாஷைக்காரருக்கு ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற இரண்டு சாட்சிகளின் ஊழியமும் உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்தும். We know this from Revelation chapter 11 verse 9. வெளிப்படுத்தல் 11:9 வசனத்திலிருந்து இதை நாம் அறிந்து கொள்கிறோம். Then those from the peoples, tribes, tongues and nations will see their dead bodies 3.5 days and not allow their dead bodies to be put into graves. ஜனங்களிலும் கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜாதிகளிலும் உள்ளவர்கள் அவர்களுடைய உடல்களை 3.5 நாள் வரைக்கும் பார்ப்பார்கள். அவர்களுடைய உடல்களை கல்லறைகளில் வைக்க விட்டார்கள். And verse 10 says, and those who dwell on the earth will rejoice over them, make merry and send gifts to one another because these two prophets tormented those who dwell on the earth. 10th வசனம் சொல்கிறது, அவ்விரண்டு தீர்க்கதரிசிகளும் பூமியின் குடிகளை வேதனைப்படுத்தினபடியால் அவர்கள் நிமித்தம் பூமியில் குடியிருக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து ஒருவருக்கொருவர் வெகுமதிகளை அனுப்புவார்கள். Look at these two scriptures. இந்த இரண்டு வசனங்களையும் கருத்துடன் பாருங்கள். It tells us very accurately about the global effect and impact of their ministries. இவர்களுடைய ஊழியங்கள் உலகளாவிய பாதிப்பின் தாக்கத்தை ஏற்படுத்துகிறதை துல்லியமாக நமக்கு முன்பாக எடுத்துரைக்கிறது. And I am convinced to tell you a truth for a fact. ஒரு சத்தியத்தை உண்மை என்று நிலைப்படுத்துவதற்கு நான் முழு இதயத்தோடும் உணர்ந்திருக்கிறேன். This is possible through the modern technology of satellite, television, radio, and the internet. செயற்கைக்கோள் தொலைக்காட்சி வானொலி மற்றும் இணைய சேவை என்கிற இன்றைய அதிநவீன தொழில்நுட்பத்தின் மூலம் இது முழுவதும் சாத்தியமே என்கிறேன். In the year 2008 we conducted for the first time a prophetic conference in the nation of Israel. 2008 முதல் முறையாக இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு மாநாடு நாங்கள் நடத்தினோம். It was held on the beautiful place of the Mount of Olives. ஒலிவு மலையின் எழில் நிறைந்த அழகான இடத்தில் அந்த மாநாடு நடத்தப்பட்டது. On the last day of the conference, அந்த மாநாட்டின் கடைசி நாளன்று, during a break in the afternoon, I was alone in my room fasting and praying. பிற்பகலில் ஒரு இடைவேளையின் போது நான் மேலே என் அறையிலே தனித்து உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். And I had a visitation from a number of heavenly saints. அநேக பரலோக பரிசுத்தவான்களோடு கூட ஒரு சந்திப்பை அடைந்தேன். And the chief among them whom I recognized to be the Saint Moses. அவர்களுக்குள் பிரதானமானவராக பரிசுத்தவானாகிய மோசே என்று நான் அடையாளம் கண்டுகொண்டேன். You may recall that he and the prophet Elijah appeared in the spirit in glory when the Lord Jesus Christ was in this world. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இவ்வுலகில் இருந்த நாட்களிலே மோசே தீர்க்கதரிசியும் எலியா தீர்க்கதரிசியும் மகிமை அடைந்தவர்களாக அவருக்கு முன்பாக தரிசனமானதை உங்கள் நினைவுகளில் இப்பொழுது நீங்கள் எண்ணி பார்க்க கூடும். So in the visitation the Saint Moses told me. அந்த சந்திப்பின் வேளையில் பரிசுத்தவானாகிய மோசே என்னிடத்தில் சொன்னார். Today you and your team are carrying huge cameras to record this conference and televise it around the world. இன்றைக்கு நீரும் உம்முடைய முழு குழுவினரும் இந்த மாநாட்டின் நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து உலகம் முழுவதும் ஒளிபரப்பு செய்வதற்காக பெரிய பெரிய கேமராக்களை சுமந்து வந்திருக்கிறீர்கள். That was the first time any Christian organization had conducted a prophetic conference and televised it live
from Israel to all over the world for 10 hours of a day. அனைத்து கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்குள்ளேயும் முதல் முறையாக அப்பொழுதுதான் ஒரு நாளைக்கு 10 மணி நேரத்திற்கு இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற ஒரு தீர்க்க தரிசன மாநாட்டை முழு உலகத்துக்கும் நேரலையில் ஒளிபரப்பு செய்த ஒரு சரித்திர சாதனையாகும். Then holding up a pen, the saint Moses told me. அப்பொழுது பரிசுத்தவானாகிய மோசே ஒரு எழுத்தாணியை பிடித்தவராய் என்னிடம் சொன்னார். But in the last days, technology will become so advanced that very high quality cameras will be just the size of this pen. கடைசி நாட்களிலே மிகவும் அதிகபட்ச உயர்ந்த தரம் வாய்ந்த கேமராக்கள் வெறும் இந்த எழுத்தாணி அளவில் இருக்கக்கூடிய அளவுக்கு விஞ்ஞான தொழில்நுட்பம் வளர்ந்து பெருகி இருக்கும் என்றார். And it will have powerful wireless technology. அது சக்தி வாய்ந்த கம்பி இல்லாத தொழில்நுட்பத்தை உள்ளடக்கியதா இருக்கும். And you and your team will use such technology to record and televise the events of the two ministries and broadcast them to the whole world through satellite television. இரண்டு சாட்சிகளின் ஊழியத்தையும் நேரில் பதிவு செய்து செயற்கைக்கோள் தொலைக்காட்சியின் மூலம் உலகம் முழுவதும் ஒளிபரப்பு செய்வதற்காக அப்படிப்பட்ட உயர்ந்த தரமான தொழில்நுட்பத்தை நீரும் உம்முடைய ஊழிய குழுவினரும் பயன்படுத்தி ஊழியம் செய்வீர்கள் என்றார். So when I heard that from the lips of this saint from heaven, பரலோகத்திலிருந்து வந்த பரிசுத்தவானின் உதடுகளிலிருந்து இந்த வார்த்தை விளம்பினதை நான் கேட்டபோது, I understood in all its simplicity how the two witnesses ministry will have a global impact in the last days. கடைசி நாட்களில் இரண்டு சாட்சிகளின் ஊழியமும் எப்படி உலகளாவிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை மிகவும் எளிமையாக நான் புரிந்து உணர்ந்து கொண்டேன். And they will very strongly prophesy to kings. அவர்கள் மிகவும் கண்டிப்பாக வன்மையுடன் ராஜாக்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். From the nation of Israel, their prophecies will enter into presidential palaces and the palaces of the kings. இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அவர்களுடைய தீர்க்க தரிசனங்கள் ஜனாதிபதிகளின் மாளிகைகளுக்குள்ளும் ராஜாக்களின் அரண்மனைகளுக்குள்ளும் ஊடுருவி பிரவேசிக்கும். From the nation of Israel, their prophecies will go into every home of different people groups and in different languages and over many nations. இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அவருடைய தீர்க்க தரிசனங்கள் உலகம் முழுவதும் இருக்கிற பல தேசங்கள் ஜனங்கள் ஜாதிகளுடைய வீடுகளுக்குள்ளே பிரவேசிக்கும். Truly we are living in this last days of the end times where the two witnesses are going to appear very soon. மெய்யாகவே இரண்டு சாட்சிகளும் அதிசீக்கிரத்தில் தோன்ற போகிற முடிவு காலத்தின் கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. I leave this thought with you till we meet again next week. மீண்டும் அடுத்த வாரம் நாம் சந்திக்கும் வரை இந்த சிந்தனை துளியை உங்களிடம் விட்டு செல்கிறேன். God bless you all. கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. Send us your testimonies and feedbacks to Angel TV, Villivakkam, Chennai 49, Tamil Nadu, India. angeltv.org. உங்கள் சாட்சிகளையும் கருத்துக்களையும் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி Angel TV, வில்லிவாக்கம், சென்னை 40.